அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மன அழுத்தங்கள் அதிகரித்து வரும் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையை சமாளிக்க, வாழ்க்கையை புரிந்து கொண்டு மனம் அமைதி அடைய உதவும் புத்தரின் போதனைகள் சிலவற்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். கடந்த காலம் ஏற்கனவே போய்விட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. நீங்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு கணம்தான் இருக்கிறது, அதுவே நிகழ்காலம். நமது எண்ணங்களால் தான் உலகை உருவாக்குகிறோம். நல்லதை செய்வதில் உங்கள் இதயத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். அதை திரும்ப திரும்ப செய்யுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியில் நிறைந்திருப்பீர்கள். 1000 அர்த்தமற்ற வெற்று வார்த்தைகளை விட அமைதியை கொண்டு வரும் ஒரு வார்த்தை சிறந்ததாகும். தாராள இதயம், கனிவான பேச்சு, சேவை மற்றும் இரக்க வாழ்க்கை ஆகியவை மனித குலத்தை புதுப்பிக்கும் விஷயங்களாகும். வானத்தில் கிழக்கு மேற்கு என்ற வேறுபாடு இல்லை. மக்கள் தங்கள் சொந்த மனதில் இருந்து வேறுபாடுகளை உருவாக்குகிறார்கள், பின்னர் அவற்றை உண்மை என்று நம்புகிறார்கள். சத்தியத்தை நோக்கி உழைக்க தவறியவர்கள் வாழ்வின் நோக்கத்தை தவற விடுகின்றனர். திடமான பாறை காற்றினால் அசைக்கப்படாதது போல புத்திசாலிகள் புகழினாலும் பழியினாலும் அசைக்கப்படுவதில்லை. நம் மனதால் நம் வாழ்க்கை அமைகிறது. நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். மகிழ்ச்சி ஒரு நிழலை போன்ற தூய்மையான சிந்தனையால் பின்தொடர்கிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் மற்றும் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது மகிழ்ச்சி உங்களை தேடி வருகிறது. ஒரு மனிதனின் சொந்த மனமே அவனை தீய வழிகளில் கவர்ந்திழிக்கிறது. அவனுடைய நண்பனோ அல்லது எதிரியோ அல்ல. புகழும் பழியும், ஆதாயமும் நஷ்டமும், இன்பமும் துன்பமும் காற்றைப் போல வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருக்க அவற்றின் அனைத்திற்கும் நடுவில் ஒரு பெரிய மரம் போல அமைதியாக ஓய்விடுங்கள். ஒரு மனிதர் கௌதம புத்தரிடம், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்டார். புத்தர் சொன்னார், நான் என்பதை முதலில் அகற்று, அது ஈகோ. பின்னர் விரும்புவதை அகற்று, அதுவே ஆசை. இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே மிச்சம் இருக்கும். நீங்கள் இப்போது சமூகம், நீங்களே ஒரு விளக்காக இருங்கள். உங்கள் சொந்த அடைக்கலமாக இருங்கள். வேறு எதையும் தேடாதீர்கள். எல்லா விஷயங்களும் கடந்து செல்ல வேண்டும். விடாமுயற்சியுடன் முயற்சி செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள். நீங்கள் வழியை தேடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கான வழி வானத்தில் இல்லை, உங்கள் இதயத்தில்தான் உள்ளது. இறுதியில் இந்த 3 விஷயங்கள் மட்டுமே முக்கியமாகும். நீங்கள் எவ்வளவு நேசித்தீர்கள், எவ்வளவு மென்மையாக வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை எவ்வளவு அழகாக விட்டு விடுகிறீர்கள் என்பதே ஆகும். தீமை என்றால் என்ன? கொள்வது தீமை, பொய் சொல்வது தீமை, அவதூறு தீமை, துஷ்பிரயோகம் தீமை, வதந்திகள் தீமை, பொறாமை தீமை, வெறுப்பு தீமை, தவறான கோட்பாட்டை பற்றி கொள்வது தீமை. இவை அனைத்தும் தீயவை. மேலும் தீமையின் வேர் என்ன? ஆசை தீமையின் வேர், மாயை தீமையின் வேர். ஆன்மீக பாதையில் உங்களை ஆதரிக்க யாரும் இல்லை என்றால் தனியாக நடக்கவும். முதிர்ச்சி அடையாதவர்களுடன் தோழமை தேவையில்லை. 1000 முறை 1000 பேரை தோற்கடித்தவனை விட தன்னை வென்றுவிட்டவனே பெரிய வீரன் ஆவான். இங்கு கூறப்பட்ட புத்தரின் போதனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.